ஹை ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி பப்போட ஸ்கூலில் வந்து பொங்கல் செலப்ரேஷனுக்காக ப்ராஜெக்ட் வந்து செய்ய சொல்லியிருந்தாங்க ஒன்றும் இல்லை சுகர் கேன் தான் பண்ண சொல்லியிருந்தாங்க ஸோ அந்த சுகர் கேன் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத தான் இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அண்ட் இது பண்ணுறதுக்கு நான் பிளாக் கலர் அண்ட் க்ரீன் கலர் சார்ட்டை எடுத்திருக்கேன் பிகாஸ் எனக்கு வந்து ப்ரவுன் ஓர் பர்பிள் ரெண்டு கலருமே எனக்கு சார்ட் கிடைக்கல ஸோ அதனால் பிளாக் சார்ட் வந்து எடுத்திருக்கேன் அண்ட் அவங்க வந்து கரும்பு செய்யறதுக்கு சொன்ன சைஸும் வந்து பார்த்தீங்கன்னா செவன்ட்டி சென்டிமீட்டர் சொல்லியிருந்தாங்க ஸோ சார்ட் சைஸ் அப்படின்ட்டு ஸோ அதனால தான் வந்து சார்ட் யூஸ் பண்ணி பண்ணுறேன் ஸோ சார்ட்டு வந்து இதுக்காக நல்ல டைட்டாக வந்து பிளாக் சார்ட்டை ரோல் பண்ணிக்கிறேன் இன்கேஸ் யூ ஹேவ் ப்ரௌன் சார்ட் வச்சிருந்திங்கன்னா ப்ரௌன் சார்ட்டை ரோல் பண்ணிவிட்டு மாஸ்கிங் டேப் எடுத்து இந்த மாதிரி நாலு பக்கமும் போட்டுக்கோங்க ஸோ அது பார்க்கறதுக்கு வந்து அந்த கரும்போட கணு இருக்கும் இல்லையா அந்த மாதிரி இருக்கும் ஸோ செலஃபன் டேப் அது மாதிரிலாம் போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து பெயிண்ட் பண்ண கஷ்டமாக இருக்கும் அதனால் நீங்கள் வந்து மாஸ்கிங் டேப் வந்து போட்டுக்கோங்க அண்ட் இப்போ வந்து அந்த சைடில் வந்து ஓப்பன் பண்ண மாதிரி இருக்கலாம் தான் மாஸ்கிங் டேப் போட்டாலும் அந்த சைடில் ஓப்பனாக இருக்கு இல்லையா ஸோ அதை க்ளோஸ் பண்ணுறதுக்கு ஃபெவிபாண்ட் போட்டு வந்து நல்லா வந்து ஒட்டிட போகிறேன் ஃபெவிபாண்ட் தான் கிடையாது நீங்கள் ஃபெவிகால் கூட போட்டு ஒட்டிக்கலாம் பிகாஸ் சார்ட் அப்படிங்கிறதுனால அது ஈஸியாகவே ஒட்டிக்கும் ஒரு குளூகன் கூட போட்டு யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ நான் வந்து என்கிட்ட ஃபெவிபாண்ட் இருக்கிறதுனால ஃபெவிபாண்ட் போட்டு நல்லா டைட்டாக வந்து அதை பிடிச்சிக்கோங்க ஏன்னா அது வந்து ஓப்பன் ஆகிட்டே இருக்கும் ஸோ ஃபஸ்ட்டு ஒரு ஒரு இடமா வந்து க்ளோஸ் பண்ணி நீங்கள் வந்து அதுக்கப்புறமேட்டு ஃபுல் சார்ட்டுக்கும் வந்து முடிச்சுருங்க இப்போ பாருங்கள் இது நல்ல ரோல் மாதிரி இருக்கும் ஸோ பைப் மாதிரி வந்து பக்காவாக வந்து டைட்டாக வந்து ரோல் பண்ணி எடுத்துக்கோங்க அண்ட் அவ்வளோ தான் நம்ம சுகர் கேனோட பேஸ் வந்து ரெடி ஆகிடுச்சு இப்போ வந்து இதில் வந்து நான் ப்ரௌன் கலர் வந்து பெயிண்ட் பண்ணிக்கிறேன் ஸோ டார்க் ப்ரௌன் கலர் தான் வந்து ஃபுல் சுகர் கேனுக்குமே வந்து பெயிண்ட் பண்ண போகிறேன் ஒருவேளை நீங்கள் ப்ரவுன் பர்பிள் சார்ட் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த வேலை கிடையாது ஸோ பெயிண்டிங் ஒர்க் வந்து கிடையாது ஸோ இன்னுமே ஈஸியாக இருக்கும் இந்த இந்த ஒரு இடமே வந்து உங்களுக்கு அப்படியே வந்து நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம் அண்ட் அவ்வளோதான் ஸோ மேலே இருக்கிறதையும் பேலன்ஸ் வந்து பெயிண்ட் பண்ணினா முடிஞ்சிடுச்சு இங்கே பாருங்கள் ப்ராஜெக்ட் வந்து அவருக்கு கொடுத்துருக்காங்க ஆனால் நான் உட்காந்து செஞ்சிட்ருக்கேன் அவர் ஜாலியாக டிவி ஃபோன் மாற்றி மாற்றி பார்த்துட்ருக்காரு ஆஸ் எ பேரண்ட்டாக நீங்களும் இந்த மாதிரி ப்ராஜெக்ட் உங்கள் குழந்தைங்களுக்கு பண்ணும்போது எனக்காவது யோசிச்சுருக்கீங்களா ப்ராஜெக்ட் அவங்களுக்கா நமக்கா அப்படின்னு சொல்லிவிட்டு அப்படி யோசிச்சுருந்தீங்கன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள் இப்போது நாம் வந்து மாஸ்கிங் டேப் போட்டு யூஸ் பண்ணதனால அந்த கணுலையும் நம்மளால் பெயிண்ட் பண்ண முடியும் ஸோ அதை வந்து ஒரு ட்ரை ப்ரஷ் வச்சு ஒரு மாதிரி இது மாதிரி ஸ்ட்ரோக் மாதிரி கொடுத்துக்கோங்க ஈவன் நீங்கள் சார்ட் பேப்பரில் பண்ணுற மாதிரி இருந்தாலும் இந்த இடத்துல ஸ்ட்ரோக் கொடுத்தீங்கன்னா தான் அது பார்க்குறதுக்கு கணு மாதிரி தெரியும் அண்ட் இது முடிச்சுட்டு எனக்கு ஃபைனல் லுக் பார்க்கும்போது இது வந்து எனக்கு உட் மாதிரி தான் ஃபீல் ஆச்சு கரும்பு மாதிரி ஃபீல் ஆகலை ஸோ அதனால் வந்து இன்னும் கொஞ்சம் டார்க்கர் ஷேட் பர்பிள் ஷேட் மாதிரி கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ப்ளூ அண்ட் ரெட் கலரை வந்து மிக்ஸ் பண்ணிட்டேன் ஸோ அதை மிக்ஸ் பண்ணும்போது எனக்கு வந்து இந்த மாதிரி டார்க் ப்ரவுன் அண்ட் சம்வாட் பர்பிள் ஷேட் மாதிரி கிடச்சிது ஸோ அதை பெயிண்ட் பண்ணும்போது எனக்கு கரும்போட அந்த ஒரு கலர் கிடச்சா மாதிரி இருந்தது ஸோ அதனால் வந்து அகெய்ன் வந்து அதுலேயே வந்து ரெண்டு மூணு ஸ்ட்ரோக் கொடுத்து நான் ஃபினிஷ் பண்ணிவிட்டேன் இப்போ பாருங்கள் இது பார்க்குறதுக்கு வந்து கரும்பு மாதிரியே இருக்குது அண்ட் இந்த சார்ட்டில் ரோல் பண்ணனால கீழே எந்த பேஸுமே இல்லாமல் அப்படியே வந்து நிற்க வைக்க முடியும் அண்ட் இப்போது க்ரீன் சார்ட்டில் வந்து கரும்போட லீஃக்கு வந்து ஒரு ஸ்டென்செல்லாம் யூஸ் பண்ணல ஜஸ்ட் ரேண்டமாக ஒரு லீஃப் மாதிரி வரைஞ்சிக்கிட்டேன் இப்போ அதை வந்து கட் பண்ணி எடுத்துக்கிறேன் டோட்டலாக வந்து மொத்தம் எயிட் லீவ்ஸ் தான் வந்து எடுத்துருந்தேன் ஸோ ஒரு சார்ட் சைஸ்க்கு இந்த எயிட் லீவ்ஸ் வந்து போதும் இப்போ இன்பிட்வீனில் நான் வந்து வெளி பக்கமாக வச்சு இந்த ஸ்டே இதை வந்து ஸ்டாப்பிள் பண்ணிக்கிறேன் ஏன்னா கம் அதெல்லாம் போட்டு ஓட்டினா அது அந்தளவுக்கு ஸ்ட்ராங்காக இருக்குமா தெரியல இது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் டக்குன்னு முடிஞ்சிரும் அண்ட் இதே மாதிரி நாலு பக்கம் இந்த நாலு லீஃப்மே வந்து ஆப்போசிட் ஆப்போசிட் பக்கமாக வச்சு ஸ்டாப்பிள் பண்ணிக்கோங்க அப்போ தான் வந்து அந்த நாலு பக்கமும் அது விழற மாதிரி இருக்கும் அது விழற மாதிரி இருக்கிறதுக்கு வந்து கொஞ்சமாக வந்து அந்த லீஃபை வந்து மடக்கி விட்டுருங்க ஸோ அதை பண்ணும்போதே உங்களுக்கு அந்த ஐடியாலாம் தோணிவிடும் ஏன்னா இந்த மாதிரி மடக்கி விட்டிங்க தான் அது வந்து அப்படி கரும்போட லீஃப் மாதிரி அழகாக வந்து தொங்கும் இங்கே பாருங்கள் இந்த மாதிரி தொங்கும் இப்போது இன்னொரு நாலு லீஃபை வந்து சேம் இதே மாதிரி கட் பண்ணி உள் பக்கமாக வந்து ஸ்ட்ரைட்டாக நிற்க வச்சுருங்க அதான் இப்போ வெளி பக்கம் நாம் வந்து பின் பண்ணோம் இல்லையா இப்போது உள் பக்கம் வந்து பின் பண்ணிடுங்க ஸோ தட் வந்து உங்களுக்கு அது வந்து உள்ளே வந்து ஸ்ட்ரைட்டாக நிற்கும் அண்டு பாருங்கள் அது இந்த மாதிரி தான் உள் பக்கமாக வச்சு ஸ்டாப்பிள் பண்ணிக்கோங்க ஏன்னா கம் போட்டோன்னா அது அந்தளவுக்கு ஸ்ட்ராங்காக நிற்கலை அதனால ஸ்டாப்லர் பின் யூஸ் பண்ணுறது தான் இந்த இடத்துல வந்து சேஃபான விஷயம் அண்ட் அவ்வளோதான் நம்மளோட கரும்பு வந்து ஃபினிஷ் ஆகிடுச்சு இப்போது இருந்தாலுமே இதோட அவுட்டர் பக்கம் வந்து ஒரு செலஃபன் டேப் வச்சு சுற்றி வச்சுங்க அந்த கரும்போட அந்த லீஃப் வருதுலையா அந்த ஜாயிண்டில் அப்போ வந்து உங்களுக்கு எப்போவுமே வந்து அது பிரிஞ்சு வராது அண்ட் இதுதான் நம்ம கரும்போட ஃபைனல் லுக் இது பண்ணுறதுக்கு ஹார்ட்லி ஒரு ஹாஃப் அன் தான் ஆச்சு இன்னும் பெயிண்டிங் வரலாம் இல்லைனா இன்னுமே சீக்கிரமாக முடிஞ்சிட்ருக்கோம் யார் வேணும்னாலும் ரொம்பவே ஈஸியாக பண்ணிடலாம் அண்ட் மார்னிங் இந்த கரும்பு எடுத்துகிட்டு ஸ்கூலுக்கு கிளம்பியாச்சு இந்த கரும்பு எப்படி இருந்துச்சு அப்படின்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் ஒரு லைக் கொடுங்க அண்ட் இந்த மாதிரி மோர் வீடியோஸ்க்கு நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ